11th maxல example 10.36 பார்க்கலாம். Find d square y by dx square if x square plus y square equal to 4 கொடுத்திருக்காங்க. அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? So first derivative என்னன்னு தெரிஞ்சாதான் நாம என்ன பண்ண முடியும்? செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ அதை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பாருங்க. First derivative எப்படி கண்டுபிடிக்கலாம்னா first derivative இது வந்து என்ன ஆகும்? 2x plus 2y into dy by dx equal to 0 வரும். Minus 2x by 2y. So 2 to cancel ஆயிடுச்சுனா minus x by y தான் dy by dx. ஓகேவா? So இதான first derivative. Okay. So அடுத்தது second derivative கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? So அடுத்தது second derivative எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா second derivative எப்படி எழுதலாம்? D square y by dx square எழுதலாம். ஓகேவா? இல்லாட்டி y double dash எப்படினாலுமே எழுதிக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இதுதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ இது எப்படி இருக்குன்னா u by v ல இருக்கு. இது எப்படி இருக்குன்னா u by v ல இருக்கு. u by v ஐ டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்ன பாத்தீங்கன்னா v u - u v - by v ஸ்கொயர். ஓகேவா? சோ இப்போ d ஸ்கொயர் y / dx ஸ்கொயர் பண்ண போறேன். ஓகேவா? சோ u வந்து x ஆகும், v வந்து y ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்ப மேல மைனஸ் இருக்கா? சோ அந்த மைனஸை நான் வந்து என்ன பண்றேன், நியூமரேட்டர்ல தனியா எடுத்துக்கிறேன். பிராக்கெட் டினாமினேட்டர்ல வராது அது. ஓகேவா? ஓகே. சோ v வந்து என்னது? y. u டாஷ் வந்து இப்போ u டாஷ் வந்து மைனஸ்ல x ஆ? சோ 1. அடுத்தது மைனஸ் போடுங்க. u வந்து x, v டாஷ் வந்து y. அப்ப என்ன ஆகும்? dy by dx by v ஸ்கொயர். v வந்து y ஆ? சோ y ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ இது என்ன, இங்க மைனஸ் அப்படியே இருக்கட்டும். y மைனஸ் x dy by dx நாம என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் x by y கண்டுபிடிச்சோமா? சோ போட்டுருங்க மைனஸ் x by y. ஓகேவா? பை y ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் அப்படியே இருக்கட்டும். y இது ஃபுல்லா வச்சு பண்ண என்ன ஆயிடும்? பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் வரும். பை ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல சோ இது என்ன பண்ணுங்க, கீழே ஒன் இருக்க மாதிரி சோ கிராஸ்ல எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்புறம் இந்த ஒன் இன்டூ ஒய் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும். சோ அப்ப என்ன ஆகும்? ஒய் கியூப், சரி கீழே வந்து ஒய் தான் இருக்கு. ஓகேவா? இது ஒய் தானே? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய். சோ ஒய் இன்டு ஒய், ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் பை ஒய் ஸ்கொயர். சோ ஒய் போட்டாச்சு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய். ஓகேவா? இங்க வெறும் ஒய் தான் இருக்கு. சோ இப்போ இது கீழே ஒன் போட்டோம்னா இது கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ ஒய் இன்டு ஒய், ஒய் ஸ்கொயர், ஒன் இன்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர், 1 into y, y by y square. ஓகேவா? ஓகே. சோ அடுத்த ஸ்டெப்ல இது என்ன ஆக பாருங்க, இந்த y square வந்து 1 by y square நம்ம எழுதிக்கலாம். சோ மைனஸ் அப்படியே இருக்குது, உள்ள வந்து என்ன இருக்கு பாருங்க, y square plus x square by y இருக்கா? இன்டு 1 by நான் y square எழுதினா இது என்ன ஆயிடும்? மைனஸ் y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் கியூப்னு வரும். ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து குஷில நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடலாம், அப்படியே இங்க வந்து நம்மளுக்கு மைனஸ் காமனா தானே வெளியில இருக்கு. அப்ப இது என்ன ஆகும் பாருங்க, மைனஸ் 4 பை
y cube இப்ப வரும் ஓகேவா சோ x2 y2 னாலும் y2 x2 னாலும் ஒண்ணுதான் ஓகேவா சோ இந்த வேல்யூ சோ இந்த பிராக்கெட்ட கரெக்ட்டா போட்டுட்டு வாங்க வந்துட்டு அதுக்கு அப்புறமா 4 போட்டுட்டு இப்போ நீங்க இத மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்னன்னா -4 y cube னு வரும் ஓகேவா ஓகே சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்